நல்ல செய்தியை தான் எடுத்து வந்தார். அப்போ அந்த ஆடு வளர்த்தார், மூலி வளர்த்தார், அந்த ஞானி அவர் கோயில் போக மாட்டார், அதெல்லாம் நட்டல் வேஸ்ட், அவனையும் கூப்பிட இவரே அவர் கூப்பிட மாட்டார், அவனு சொல்லி போக மாட்டோம். அவர் சிஷியன் நான் வந்து இதுவரைக்கும் நான் திறமைக்கு சொல்லவில்லை. கடவுள் திறமையாக ஒரு 60-70 மகான்களை வாழ்ச்சித்திர மாதிரி ஐயா வீரசிங்க சுவாமி மாதிரி சாட்சி உட்கார்ந்துருக்காரு. லோகலட்சுமி மாதிரி அவர் எப்படி தெரியல அவர் சாட்சி மூலம் உட்கார்ந்துருக்காரு. கொல்லிமலையிலே 60 நாள் யாரும் இந்த சுனாமி வந்து நான் முன்னாடியே சொன்ன சிஷியனுக்கு சொன்னது சுனாமி காரணங்கள் இருக்காரு. எத்தனை யாரும் போய் வந்து கவர்ந்தார் ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி இருந்தது. பொன்னையன் நடந்தார் சிஷியன், அவர் வந்து லாபம் ஃபினான்ஸ் மினிஸ்டர், உள்ள பெரிய போகிறார்க்கு சொல்லி யாரெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது ஐயா வருகிறார், வர்றதுக்கு முன்னாடியே இப்போ சிஷியோட ரோமரி சுவாமி சுப்பிரமணிய சுவாமி அவர் வந்து ரோமரிஷி என்று சாட்சி மஞ்சள் கேட்டு இந்த வார்த்தை பேசுவோம்னு சொல்கிறார். இவர் இந்தியா இறங்க முதல் டைம் இமிகிரேஷன் ஆஃபீஸருக்கு என்ன கேட்குறாங்க, இந்தியாவில் ஏமா அந்த சாமி இருக்கிறாங்க, யாராவது நல்ல சாமி பார்க்கணும் எங்கேயும் ஒன்று கேட்குறாரு. அவர் நல்ல என்ன செய்யணும் அந்த இமிகிரேஷன் சிஷியர் நல்ல செஞ்சு கொடுத்தாங்க வர்றார். வந்து அப்படியே சேர்ந்தார். அங்கே 48 நாள் சாப்பாடு இல்லாமல் சாப்பாடே இல்லாமல் இருந்து நிறைய அடைந்த காலம் தான் உண்மை உங்களுக்கு என்ன என்றால் நம்ம எல்லாம் தப்பாக பார்த்தோம். சித்தர்கள் பாடு கேட்கும் 4 பொருள் இருக்கு. சித்தர்கள் என்ன பாடு சொன்னாலும் சரீர மன வளர்த்தம் இருக்கும், கிரிய வளர்த்தம் இருக்கும், யோகம் ஞான 4 வளர்த்தம் இருக்கும். அதாவது சொல்லியிருக்காங்க, ஒருவேளை உண்பான் யோகி, இருவேளை உண்பான் போகி, 3 வேளை உண்பான் யோகி. அது போதும் ஒரு வேளை சாப்பிட யோகி அப்படின்னு அவரே சும்மா அந்த காரியம் தான் சாப்பிடலாம், 2 வேளை சாப்பிட போகலாம், 3 வேளை சாப்பிட சமய நெறி ஆச்சாரம் பெண்ணி
கிறிஸ்தவர்கள் உள்ள மூடிங்க. இன்னும் கேட்க மாட்டான் சொல்றேன்.